வரப்போற சட்டமன்ற தேர்தலில் திமுக சார்பில் போட்டி போட விருப்பமனு கொடுத்தவங்க கிட்ட கடந்த சில நாட்களா நேர்காணல் நடத்தப்பட்டு வருது. வேட்பாளர்களை தேர்ந்தெடுக்கிறதுக்கான இந்த நேர்காணல் இன்றுடன் நிறைவடையும் நிலையில திமுக இளைஞரணி செயலாளர் உதயநிதி ஸ்டாலினும் நேர்காணல்ல பங்கேற்றிருக்காரு. இன்னும் ஒரே மாதத்துல தமிழகத்துல சட்டமன்ற தேர்தல் நடக்க இருக்கு. அரசியல் கட்சியினர் எல்லாம் தீவிரமா தீயா வேலை செய்து வராங்க. திமுக கூட்டணி கட்சிகளோட தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை ஒரு புறம் நடந்து வரும் நிலையில் இன்னொரு பக்கம் திமுக சார்பில் போட்டி போட விருப்பமனு கொடுத்தவங்களுக்கு நேர்காணலும் நடத்தப்பட்டு வருது. இது தொடர்பான சில போட்டோக்கள் சமூக வலைதளங்கள்ல பகிரப்பட்ட நிலையில திமுக குடும்பத்துக்கு நெருக்கமானவங்களை மட்டும் உட்கார வைக்கப்பட்டு நேர்காணல் நடத்தப்படுது, மற்றவங்க எல்லாரும் நிற்க வைக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு ஒரு விமர்சனம் எழுந்தது. சமூக நீதி, எல்லாரும் சமம்னு பேசிட்டு திமுக தலைமையே இப்படி செய்தா சரியா அப்படின்னு கேட்டு பலரும் கடுமையா விமர்சித்து வந்தாங்க. இந்த நிலையில இன்னைக்கு சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி தொகுதியில போட்டி போட விருப்பமனு அளித்த திமுக இளைஞரணி செயலாளர் உதயநிதி ஸ்டாலின் கிட்ட நேர்காணல் நடந்தப்போ அவரும் உட்கார வைக்கப்படாம நின்னுட்டேதான் இருந்தாரு. இந்த போட்டோவை இப்போ சோசியல் மீடியாக்கள்ல ஷேர் பண்ண திமுகவினர் இங்கே யாவரும் சமம், அது கலைஞருக்கு ஸ்டாலினாக இருந்தாலும் சரி தளபதிக்கு உதயநிதியாக இருந்தாலும் சரின்னு சொல்லி பதிவிட்டிருக்காங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி உதயநிதி தேர்தல்ல போட்டியே போடலன்னு ஒரு தகவல் பரவி இருந்தது. ஆனா அது திமுகவினர் மறுத்திருந்த நிலையில இன்னைக்கு நேர்காணல்ல கலந்து கொண்டிருக்காரு திமுக இளைஞரணி செயலாளர் உதயநிதி ஸ்டாலின் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த வீடியோ பத்தின உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம மொபைல் ஜேர்னலிஸ்ட் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க.